தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு துணை தேர்வு முடிவுகள் நாளை வெளியீடு. தெரிந்து கொள்வது எப்படி? இத பத்தின அப்டேட்டட் நியூஸ் இந்த வீடியோ நம்ம பார்த்தறலாம். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு துணை தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு நாளை தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. தேர்வர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தங்களது மதிப்பெண் சான்றிதழ் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைப்பு: தேர்வு முடிவுகள். தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்று பரவலின் காரணமாக கடந்த ஆண்டு அனைத்து பொது தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டது. அதனால் அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி என்று அறிவிக்கப்பட்டது. மேலும் பொது தேர்வு எழுதும் மாணவர்கள் தங்களது உயர்கல்வியை தொடரும் வகையில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அவர்களது செயல்முறை தேர்வு மதிப்பீடு அடிப்படையில் இறுதி மதிப்பெண் கணக்கிடப்பட்டு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது. ஆனால் துணை தேர்வு எழுதவிருக்கும் மாணவர்களுக்கு கண்டிப்பாக தேர்வுகள் நடத்தப்படும் என்று அரசு அறிவித்திருந்தது. அதன்படி கடந்த செப்டம்பர் 16ஆம் தேதி துணை தேர்வு தொடங்கி 28ஆம் தேதி முடிவடைந்தது. தற்போது இந்த தேர்வின் முடிவானது நவம்பர் 19ஆம் தேதி, அதாவது நாளை வெளியிடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் 10ஆம் வகுப்பு துணை தேர்வு எழுதிய மாணவர்கள் நாளை காலை 11 மணி அளவில் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தங்களது தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது www.dge.tn.gov.in என்ற இணையதளத்திற்கு சென்று நோட்டிஃபிகேஷன் எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் ப்ரொவிஷனல் மார்க்ஷீட் எஸ்எஸ்எல்சி ரிசல்ட் செப்டம்பர் 2021 என்ற லிங்கை கிளிக் செய்ய வேண்டும். பின்னர் தோன்றும் பக்கத்தில் தேர்வர்கள் தங்களது பதிவு எண் மற்றும் பிறந்த தேதியை உள்ளிட்டு தங்களது தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை பதிவிறக்கம் செய்யலாம். மேலும் மறுக்கூட்டலுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் நவம்பர் 22 மற்றும் 23 ஆகிய இரு தினங்களில் உரிய முதன்மை கல்வி அலுவலகத்தில் மறுக்கூட்டலுக்கான கட்டணத்தை செலுத்தி பதிவு செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகின்றது. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் ஃபாலோ அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.